ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ட்ராவல் பண்ணுறப்போ, முக்கியமாக ஹில்ஸில் எப்படி வாமிட் வர்றது, அப்புறம் தலை சுற்றுறது, மயக்கம் வர்றது, இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு இதை பற்றி, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதற்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஒரு சில புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு வரோம், நியூஸ் பேப்பர் படிப்போம். இது மாதிரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல அந்த ஒரு ஃபோக்கஸ் கிடைக்காது. எப்படி இருந்தாலும் கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக ஷேக்கிங் வரும், அதனால் ஃபோக்கஸ் கிடைக்காது. அதனால் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு அது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு டோட்டலாகவே ஷேக்கிங்காக இருக்கும். அது மாதிரி நேரங்களில் நம்ம உணவு முறைகளில் தான் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அந்த ஹில்ஸ்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபுட்லாம் எடுக்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி முக்கியமாக லிக்விட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஹில்ஸை பொறுத்தளவு பால் அது மாதிரிலாம் அதிகமாக இல்லாமல் லைட் ஃபுட் எடுத்தீங்கன்னா அந்த நிச்சயமாக அந்த இதெல்லாம் தவிர்க்கலாம், இந்த பிரச்சனைகள்லாம். இப்படி இருந்தும் உங்களுக்கு இன்னும் வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக இந்த விண்டோஸை, சைடு விண்டோஸை நீங்கள் இறக்கிடணும். ஹில்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நிறையா இடங்கள் இருக்கும். நீங்கள் இது மாதிரி பக்கத்தில் இப்படி பார்த்துட்டு போகாமல் நல்லா லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு தெரியுதோ அப்படி, அங்கே ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மலை மரங்கள்லாம் நிறையா இருக்கும், அதையெல்லாம் பார்த்துட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், அதனால் அது மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் சைடு விண்டோஸை இறக்கி விட்டுருந்தீங்கனாவே உங்களுக்கு உள்ளே ஒரு ஃப்ரீ ஏர் அட்மாஸ்பியர் கிடைக்கும், வெளியே இருக்கிற ஏர் உள்ளே வரும், ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸான மைண்ட் இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஹில்ஸ் போகும்போது மட்டும் நீங்கள் சைடு விண்டோஸை இறக்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டிங் பொசிஷன், உங்கள் சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப அது மாதிரி வாமிட்டிங் வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னால் லெஃப்ட் சைடு சீட்டுக்கு வந்துருங்க. ஃபைவ் சீட்டர் காராக இருந்துச்சுன்னா முன்னால் லெஃப்ட் சைடு சீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஷேக்கிங் வராது. ஏன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னால் சீட்டுக்கு அடியில் வந்து டயர் இருக்கும், டயர் இருக்கிற இடத்துல ரொம்பவே ஷேக்கிங் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வளையிறப்போ பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஷேக்கிங் அதிகமாக இருக்கும். அதனால் முன்னால் பேசஞ்சர் சீட் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு வழி இல்லைன்னா பின்னால் வந்து சென்ட்ரை யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு யூஸ் பண்ணாமல் சென்ட்ரு சீட்டுக்கு வந்துட்டிங்கனாலும் கொஞ்சம் ஷேக்கிங் கம்மியாக இருக்கும். முக்கியமாக ஆம்னி அது மாதிரி வேன்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் சீட் பார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காரக்கூடாது. ஆம்னிலாம் ஆப்போசிட் சீட்டு இருக்கும், அது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். நார்மலாகவே ரோடெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும், அதனால் நம்ம டிரைவர்ஸ்னால் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டுறது கஷ்டம், ஓட்டினா டைம் வந்து அதிகமாக, அது மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. அதனால் நம்ம இது மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது. இன்னும் ஹில்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போயிட்டாவே நமக்கு காதெல்லாம் அடைச்சிக்கும், அது மாதிரி நேரங்களில் நீங்கள் பபுள் காம் அது மாதிரிலாம் போட்டு மென்னுட்டு இருந்தீங்கன்னா அந்த காது அடைப்பெல்லாம் இருக்காது. அப்புறம் லெமன் வச்சுக்கலாம், வாமிட்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துடலாம். இதுதான் நண்பர்களே ஒரு சில டிப்ஸ் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வாமிட்டிங் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு. வீடியோ பார்த்துட்டு நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.